பாத்தீங்களா அதனால ஜாதகர் வந்து எந்த தொழில் செஞ்சாலும் பெரிய நிறுவனம் மாதிரியோ தனக்கு கீழே நிறைய பேர் வச்சுட்டு வேலை செய்யற மாதிரியோ வைக்க முடியாது நான் சொல்றது புரியுதா பாருங்க சார் சில பேருக்கு பத்தாவது வீடு இப்படி இருக்கும் பத்தாவது வீடு ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு இருந்தா ஜாதகர் வந்து நல்ல நிர்வாகத்திறம் அதிகமா இருக்கும் யார் யாருக்கு ஒரு பெரிய நிறுவனம் மாதிரி பெரிய கட்டமைப்பு மாதிரி விஸ்தாரமாக நிறைய பிரான்ச் எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க பத்தாவது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்புறதோ அவங்க வந்து சர்வீஸ் ரிலேட்டட் ஜாப் சர்வீஸ் ரிலேட்டட் ஜாப்னா ப்ரொடக்ஷன் இது மாதிரிலாம் பண்ணாம ஒரு பொருளை பணத்தை வாங்கும் போது ஒரு பொருளை கொடுக்காம வெறும் சர்வீஸ் மட்டும் உண்டு மூணு இது பண்றீங்க இல்லையா கட்டுமானம் பண்றீங்க இல்லையா ஆளுங்க விற்கிறீங்க இல்லையா இதா நடிப்பு துறையை எடுத்துங்க சார் நடிப்பு துறையில ரஜினிகாந்த் பேர் வேற ஒருத்தர் போட முடியுமா மியூசிக் டைரக்டர் இளையராஜா பதில் வேற ஒருத்தர் போட முடியுமா இதுதான் சார் கம்ப்யூட்டர் துறைனா அவர் மட்டும் தான் பண்ண முடியாது அவர் மட்டுமே பண்ணக்கூடிய துறைங்கிறது அகம் சார்ந்த துறை தனித்தன்மைங்கிறது ஓகேங்களா ஒரு கட்டுமானத்தோட பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி பண்றது புறம் சார்ந்த தொழில் அத புறம் சார்ந்த தொழில்னா ஒரு பொருளை கொடுக்கும் போது அதாவது நம்ம பணத்தை வாங்கும் போது கொடுக்குற பொருள் வந்து அந்த பணத்துக்கும் அந்த பொருளுக்கும் இடையே வந்து உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும் அகம் சார்ந்த தொழிலுங்கிறது ஒரு சர்வீஸ் பண்ற மாதிரி தான் ஓகேங்களா அது வந்து முழுக்க முழுக்க அந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய தனி நபருடைய அந்த செல்வாக்குங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும் என்ன சார் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுதான் அகம் சார்ந்த துறை தான் அஞ்சாவது பாவம் சலன் கடையில் என்ன பண்றாங்க சார் என்ன சார் அழகுபடுத்துறாங்க அங்கிருந்து பொருள் எடுத்துட்டு வரீங்களா நீங்க முடிவு கூட அங்கதான் விட்டு வரீங்க நீங்க ஓகேங்களா அது அழகுபடுத்துறாங்க ஆனா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வச்சாலும் கூட அங்க வந்து வெறும் சர்வீஸ் அழகு கலை சொல்லல இது மாதிரி ஒவ்வொரு துறையும் அது தொழில் அப்படிங்கிற புக்கு நான் எழுதியிருக்கேன் 12 பாவத்துக்குள்ளான தொழில் எழுதியிருக்கேன் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதாவது இங்க என்னன்னா முதல்ல நம்ம இந்த ஒற்றைப்படை பாவம் வரும்போது இங்க மெஜாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்து அதாவது பொருளை கொடுத்து பணம் தொழிலை பண்ணக்கூடிய அமைப்பு வந்து குறைவா இருக்கும் ஆனா வெறும் 5-9னா பொருளை கொடுக்கவே முடியாது புரியுங்களா 3-7 1-3-7ங்கிறது ஓரளவுக்கு பொருளை கொடுக்கலாம் ஆனா அந்த பொருளுடைய இது வந்து இதுவா இருக்காது அதாவது அந்த அந்த பொருளோட வேல்யூ அப்படிங்கிறது இருக்கு அதாவது பொருள் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு இந்த புக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புக் வந்து ஸ்டாண்டர்ட் ஐட்டம் இல்லையா அது யாரு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் அரிசினா எல்லா இடத்துலையும் எல்லா ஒரு ஸ்டாண்டர்ட் பொருளா போகுது ஓகேங்களா அந்த மாதிரி அது ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பாவம் இருக்கு சார் இப்ப மூணாவது பாவம் புத்தகம் சொல்றோம் ஏன் மூணாவது பாவத்தை புத்தகம் சொல்றோம் சார் இப்ப புத்தகம்ங்கிறது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா சார் அகம் சார்ந்தது தான் ஓகேங்களா ஏன் அகம் சார்ந்தா அந்த புத்தகம் எழுத்து தகவல் தொடர்பு இதெல்லாம் வந்து நம்மளுடைய எஜுகேஷனை பேஸ் பண்ணி தான் எஜுகேஷனை வளர்த்துக்கு அறிவு வளர்த்துக்காக தான் நம்ம பயன்படுத்துறோம் இப்போ உணவு இட்லி அது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா சார் அது ஆறாவது பாவம் உணவு நேரத்தில் அது புறம் சார்ந்தது தான் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்தோம் சார் ஓகேவா இப்போ வந்து இந்த 2, 4, 8, 10 பாவங்கள் வீக்கா போயிடுச்சு ஆனா இந்த பாவத்தின் ரீதியா ஜாதகருக்கு பெரிய அளவுக்கு வருமானங்கள் வராது ஓகே சார் இதுதான் ரொம்ப பாவத்தோடு சொல்றோம் சார் ஓகே சார் அப்ப இவர் வீடே வாங்க முடியாதா அடுத்த கேள்வி இது வந்து விதி தான் இதுல இன்னொரு ட்ராக் அதாவது நாணயத்தின் ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி விதின்னு ஒண்ணுக்கு இது இன்னொன்னுக்கு இன்னொன்னு மதின்னு ஒண்ணு இருக்கு இந்த நாலாவது வீட்டு சப்லாட் ராகு இருக்கு இல்லையா இந்த ராகோட சாரத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுடைய காலகட்டத்தில் அவர் வீடு வாங்கலாம் அவர்களுடைய புத்தி நடக்கும் போது தசை நடக்கும் போது அந்தரம் நடக்கும் போது வீடு வாங்க முடியாது அதாவது நம்ம தசை புத்தி அந்தரம்ங்கிறத மூணு விஷயத்த ஒரே மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது நீண்ட கால நோக்கோடு நடத்தக்கூடிய விஷயங்களுக்கு தசையை ஃபாலோ பண்ணணும் நீண்ட கால விஷயங்கிறது ஆயுள் ஆரோக்கியம் கணவன் மனைவி உறவு தொழில் இந்த மாதிரி விஷயத்துக்கு தசையை போய் பார்க்கணும்
குறுகிய கால விஷயம் ஏன் ஏன் அந்த மாதிரி நீண்ட கால விஷயத்துக்கு திசையை போய் பார்க்கணும் சார் ஒருத்தர் தொழில் அஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் பண்ணா போதுமா அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா வாழ்க்கை ஃபுல்லா பண்ணணும் இல்லையா தொலைநோக்கு பார்வை கொண்டது இல்லையா அதனால தசை அப்படின்னு பார்க்கும்போது தசை நல்லா தசை அப்படிங்கிற விஷயத்த தொழில் அப்படிங்கிற விஷயத்த திருமணத்துக்கு பொண்ணு பார்க்கறது இந்த மாதிரி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நடக்கிற நிகழ்ச்சி இல்லையா அதுக்கு புத்தியை போய் பார்க்கணும் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் நடக்கிற விஷயங்கள் தற்காலிகமா ஒரு கடன் வாங்குறோம் ஒரு ரெண்டு மாசத்துல கொடுத்துறோம் அப்படின்னா அது அந்தரத்தை பார்த்தா வெளிநாட்டுக்கு போறோம் திரும்பி வந்துடுறோம் இதுக்கு அந்தரத்தை பார்த்தா போதும் தற்காலிகமான விஷயங்கள் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அந்தரத்தை பார்த்தீங்கன்னா போதும் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுக்கு சூட்சமத்தை பார்த்தா போதும் ஓகேங்களா இப்ப தசை புத்தி அந்தரங்கிறது அந்தந்த காலகட்டத்தில் பார்த்தணும் இவருக்கு நாராதோடு வீக்கா போயிட்டதால இவருக்கு தசாநாதனம் அல்லது தசாநாதன் புத்திநாதன் ரெண்டும் நல்லா இருந்தா தான் வீடு வாங்க முடியும் அப்ப எந்தெந்த காலகட்டத்தில் வீடு வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகுவோட நட்சத்திரத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க இந்த ரெண்டு நாலு எட்டு பத்து கூடிய வேலையை செய்வாங்க புரியல மீண்டும் சொல்றேன் இந்த ராகு யாரோட வேலையை செய்யுது சுக்கரனுடைய வேலையும் புதனுடைய வேலையும் செய்யுது இல்லையா அதே மாதிரி ராகுவோட சாரத்துல இருக்கிற கிரகம் ராகுவோட வேலையை செய்யும் இல்லையா நான் சொல்றது புரியுதா பாருங்க சார் அதாவது ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும் அதே மாதிரி தன்னுடைய நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களுக்கு தன்னுடைய பலனை செய்ய அனுமதி தருகிறது ஓகேங்களா அப்ப இந்த ராகுவோட சாரத்துல யார் யார் இருக்காங்கன்னா செவ்வாய் இருக்கு சுக்கரன் இருக்கு ராகுவோட சாரத்துல அதுக்கப்புறம் பாருங்க ராகுவோட சார சப்புல யார் ராகுவோட உபநட்சத்திரத்தில் யார் இருக்காங்கன்னா சனி இருக்கு சூரியன் இருக்கு அப்ப நாலு கிரகங்கள் ராகுவோட நட்சத்திரத்திலையும் உபநட்சத்திரத்திலையும் நட்சத்திரத்துல ரெண்டு கிரகம் உபநட்சத்திரத்துல ரெண்டு கிரகம் இருக்கிறதால இந்த கிரகங்கள் காலகட்டத்தில் அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வார் கன்ஃபியூஸ் ஆகுதா இந்த கன்ஃபியூஸ் ஆகும் இந்த நேரத்தில் இருந்தாலும் நான் திருப்பி சொல்றேன் அதாவது ஒரு கிரகம் எந்த நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் உள்ளதோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும் அதுதான் ரூல் அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதே மாதிரி தன்னுடைய வேலை இந்த ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படிங்கிற வேலை யாருக்கு தரும்னா தன்னுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கோ தன்னுடைய உபநட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு தரும் ஒருவேளை இந்த கிரகத்துடைய நட்சத்திரத்திலேயோ உபநட்சத்திரத்திலேயோ யாரும் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன் அப்ப இந்த கிரகம் தன்னுடைய பலத்தை இழந்துடுது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் ஒரு பெரிய சிமெண்ட் கடை இருக்கு சிமெண்ட் ஃபேக்டரி ஒரு சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனம் இருக்கு மேனுஃபேக்சரிங் பண்றவனே சேல்ஸ் பண்றானா இல்லையா அது மாதிரி இந்த ராகுவோட ஏஜென்ட் யாருன்னா சூரியன் செவ்வாய் சுக்கரன் சனி அதே நேரத்தில் யார் மேனுஃபேக்சரிங் பண்றானோ அவனும் விற்க செய்வான் பெரிய பெரிய நகரத்தில் ஒரு கடையை போட்டு அது அதுதான் ராகு இப்ப ராகு வந்து இங்க ரெண்டு நாலு அந்த மாதிரி தொடர்பு கொண்டா என்ன ஆகும்னா ராகு தன் பாவத்தை வளர்த்துக்கொள்ளும் ராகு தன்னுடைய பாவத்தை வளர்த்துக்கல ஓகே ஆனா தன்னுடைய ஏஜென்ட்டுகளை ஒரு நாலு பேரை நியமிச்சு வச்சிருக்கு அதனால சூரிய புத்தி செவ்வாய் புத்தி சுக்கர புத்தி சனி புத்தி இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு பொருளாதார முன்னேற்றம் வரும் கன்ஃபியூஸ் ஆகுதா எப்படி சார் ஆகலாம் இப்ப நீங்க பொதுவா பார்க்கும்போது இந்த சூரியன் எந்த வீட்டுக்கு சப்ளாடுன்னு பாக்குறீங்க இந்த சூரியன் வந்து பதினோராவது வீட்டுக்கு சப்ளாடு அப்ப சூரியன் அப்படிங்கிறது பதினோராவது வீட்டுக்கு சப்ளாடா இருக்கிறதால பதினோராவது பாவத்தோட காரகம் எதுவோ அதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் பதினோராவது பாவத்தோட காரகம் என்ன நண்பர்கள் நலம் விரும்பிகள் இது வந்து அந்த பாவத்தோட காரகம் இப்போ அந்த அதன் வழியா வருமானம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சந்தோஷத்தின் வழியா வருமானம் வரும் எடுத்துக்க முடியாது இல்லையா அப்ப நண்பர்கள் ரீதியாக நலம் விரும்பிகள் மூலமாக ஜாதகருக்கு வருமானம் வரும் தொழில் சங்கம் இந்த மாதிரி ரீதியாக ஜாதகருக்கு வருமானம் வரும் இல்ல அடுத்து செவ்வாய் செவ்வாய் எந்த வீட்டுக்கு சப்ளாடா இருக்குன்னு பாருங்க எந்த வீட்டுக்கும் சப்ளாடா இல்லை அதனால அது நிறுத்து போயிடுது ஒரு கிரகம் எந்த வீட்டுக்கும் சப்ளாடா வரல அப்படின்னா அந்த பாவத்துடைய தனித்தன்மை குறைஞ்சிடும் சார் ஆகலாம் அந்த கிரகத்தோட தனித்தன்மை குறைஞ்சிடும்
எல்லாரும் ஏடிஎம்கே தான். ஆனா சட்டமன்றில எல்லாத்துக்குள்ள எல்லாரும் போக முடியுதா? எம்எல்ஏ மட்டும் தானே போக முடியுது. அதே மாதிரி எந்தெந்த கிரகங்கள் இந்த பாவத்துக்கு சப்ளடா வருதோ அந்த கிரகங்கள் அந்த ஜாதகத்துடைய விதியை நிர்ணயிக்கிறது. இந்த ராகு புதன் வந்து ஒன்னாவது வீட்டுடைய விதியை நிர்ணயிக்குது, ராகு ரெண்டாவது வீட்டுடைய விதியை நிர்ணயிக்குது, புதன் மூணாவது வீட்டோட விதியை நிர்ணயிக்குது. இந்த செவ்வாய் வந்து எந்த வீட்டுக்கும் சப்ளடா வரலங்கிறதால இது இந்த ஜாதகத்துல ஒரு குறிப்பிட்ட பாவத்தோட விதியை நிர்ணயிக்கிற அளவுக்கு பலம் இல்லை. அதனால விதி பிரகாரம் அது பெரிய அளவுக்கு எஃபெக்ட கொடுக்காது. இருந்தாலும் செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி நேரத்துல ஜாதகருக்கு பொருளாதார நிலை கூடும். அடுத்து சுக்கிரன். சுக்கிரன் வந்து ஜாதகருக்கு அஞ்சாவது வீட்டுக்கு சப்ளாடு. ஓகேங்களா? சுக்கிரன் வந்து ஜாதகத்துக்கு அஞ்சாவது வீட்டுக்கு சப்ளாடு. இப்ப இந்த சுக்கிரன் அஞ்சாவது வீட்டுக்கு சப்ளாடா இருக்கிறதால இது ராகோட சாரத்துல இருக்கு இல்லையா? அப்ப ஐந்தாவது வீட்டோட காரகம் என்ன? கலை, பொழுதுபோக்கு, கமிஷன். கமிஷன் என்பது அஞ்சாவது வீட்டோட காரகம் சார். ஏன் அப்படின்னா உடல் ஒழிப்புங்கிறது எந்த பாவம் சார்? ஆறாம் பாவம். உடல் ஒழிப்பு இல்லைங்கிறது எந்த பாவம்? அப்ப உடல் ஒழிப்பு இல்லாம சம்பாதிக்கிறதுங்கிறது அஞ்சாவது பாவத்தோட காரகம் சார். என்ன சார்? அதான் புரோக்கர். கமிஷன் புரோக்கர் ஒரு பொருளை கொடுத்து படம் வாங்குறாரா, பொருளை கொடுத்து கொடுக்காம படம் வாங்குறாரா? என்ன சார்? என்ன சார் அதுக்குன்னு? அதுதான் அகம் சார்ந்த விஷயம் சொல்லுங்க சார். அதாவது அகம் சார்ந்த விஷயத்துக்கும் புறம் சார்ந்த விஷயத்துக்கு என்னன்னா, அகம் சார்ந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்காம கத்துக்கலாம், கற்றுக் கொடுக்காம கத்துக்கலாம். புறம் சார்ந்த விஷயத்தை கற்றுக்கொண்டு நம்ம பண்ணலாம். அகம் சார்ந்த விஷயத்தை வந்து நீங்க கத்துக் கொடுத்தலாம் பெரிய அளவுக்கு யாரையும் சாதிக்க முடியாது. அது தானா வரக்கூடியது அகம் சார்ந்தது. ஆனா புறம் சார்ந்தது நம்ம பயிற்சி மூலமா அதை சரிப்படுத்தலாம். உதாரணத்துக்கு காதல் இன்ஸ்டியூட் என்ன இருக்கா கத்துக் கொடுத்ததுக்கு இந்தியாவில்? என்னங்க சார்? தானா வருது. ஆக்சுவலா கல்வி தானா வருமா? அதனால்தான் குரு இல்லாத வித்தை பாழ்னு சொல்றாங்க. இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இது வந்து அகம் சார்ந்த பாவம், இது புறம் சார்ந்த பாவம். இல்ல அகம் சார்ந்த பாவம் பாவத்தை அது உள்ளுக்குள்ள இயல்பா வரக்கூடியது. இயற்கை என்பது அகம் சார்ந்த பாவம் சொல்லியா? நேற்று அகம் சார்ந்த பாவம் இயற்கை, புறம் சார்ந்த பாவம் செயற்கைன்னு படிச்சோம் இல்லையா? அந்த வகையில இங்க வந்து ஐந்தாவது வீடு என்பது சுக்கிரனா இருந்து, சுக்கிரன் அஞ்சாவது வீட்டுக்கு சப்ளடா இருந்து அது ராகோட சாரத்துல இருக்கிறதால இந்த ராகோட 2, 4, 8, 10 அந்த வேலையை செய்யறதால இந்த சுக்கிரனுடைய புத்தி காலகட்டத்திலேயே வருமானம் வரும். சுக்கிரன் அஞ்சாவது வீட்டுக்கு சப்ளடா இருக்கிறதால கமிஷன் ரீதியாகவும் ஜாதகருக்கு வருமானம் வரும். கமிஷன், கலை, கலைனா ஜோதிடமே எடுத்துக்கலாம், ஜோதிடம், விளையாட்டு, இந்த மாதிரி ஜாதகருடைய அந்தந்த வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி, வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி அவர் அதை பயன்படுத்திக்கிட்டு அதன் ரீதியாக அவருக்கு வருமானம் வரும். இப்போ இந்த இந்த ராகுவோட சாரத்துல யாருமே இல்லை அப்படின்னா என்ன ஆகுனா அது இந்த ஜாதகத்துல பொருளாதார ராகு கெட்டு போயிட்டதால, ராகு வந்து பொருளாதாரம் சம்பந்தமான விஷயத்துக்கு வீக்கா போயிட்டதால பொருளாதார ஏற்றம் வந்து ரொம்ப அடி வாங்கும். ஆனா அதே நேரத்துல ராகு இந்த 1, 3, 7, 9 வேலையை செய்யும் போது இந்த 2, 4, 8, 10 வேலையும் செய்வார். புரியுதுங்களா? அதாவது ஒரு கிரகத்துடைய நட்சத்திரத்துல எந்த கிரகமும் இல்லைன்னா அந்த கிரகம் தன்னுடைய வீட்டு வேலையை தானே செய்யும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு சார். இல்ல ஒரு கிரகத்துடைய நட்சத்திரத்துல இதுவும் வேலை நடக்கும், இதுவும் நடக்கும் சார். அது ஏஜென்ட் யாரும் இல்லைங்கிறதால. அதாவது நம்ம கல்யாணம் ஆகும் போது நீங்க என்ன பண்றீங்க? உங்க துணியை நீங்களே துவைக்கிறீங்க. கல்யாணம் ஆன பிறகு யார் துவைக்கிறாங்க? உங்க மனைவி துவைக்கிறாங்க. இந்த மனைவிங்கிறது ஏஜென்டா வந்துடுறாங்க. ஏஜென்டா வரும்போது நம்ம துணியும் துவைக்கிறோம், ஆபீஸுக்கும் போறோம். அதே மாதிரி இந்த ராகு அப்படிங்கிற கிரகத்தோட சாரத்தில் யாரும் இல்லைன்னா அது இந்த வீட்டு வேலையும் செய்யும், இந்த வீட்டு வேலையும் செய்யும். ஓகேங்களா? இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கா அப்படி சார்? இதே இந்த இந்த இது உங்களுக்கு கொடுத்த பிரிண்ட் அவுட்ல இந்த மாதிரி இந்த கிரகத்தோட சாரத்தில் யாரும் இல்லைன்னா பிளஸ்ன்னு ஒரு சிம்பிள் போட்டுருவீங்க. என்னங்க சார்? என்னங்க சார்? என்னங்க சார் ரிப்பீட் பண்ணுங்க சார்? ஒவ்வொரு கிரகமும் அது எந்த எந்த நட்சத்திரம் எந்த உபநட்சத்திரத்தில் உள்ளதோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கு சார்.
ஃபர்ஸ்ட் அதாவது ராகு என்ற கிரகம் சுக்கிரனை செய்வாங்க. அதாவது ராகு அப்படின்ற கிரகம் புதனுடைய வேலையையும் சுக்கிரனுடைய வேலையையும் செய்கிறது. புரிதா பாருங்க சார், ராகு என்ற கிரகம் புதனுடைய வேலையை சுக்கிரனுடைய வேலையையும் புதனுடைய வேலையையும் செய்கிறது. அப்போ ராகுவோட வேலை யார் செய்வாங்கன்னா, ராகுவோட சாரத்தில் என்ன கிரகம் இருக்கோ அது செய்யும். ஃபர்ஸ்ட் ரூல். சரி, ராகுவோட சாரத்தில் யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த வீட்டு வேலை ராகு தன்னுடைய வீட்டு வேலையும் செய்யும், நட்சத்திரன் என்ற நட்சத்திரம் தான் என்ற நட்சத்திர உபநட்சத்திரத்தின் வேலையும் செய்யும். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, இங்கேயும் இரட்டைப்படை பாவம் இருக்கு, இங்கேயும் இரட்டைப்படை பாவனா, இது எல்லாம் ஒரே அணியா போகுது இல்லையா. அப்ப ராகு தன்னுடைய வீட்டு வேலையும் செய்யும், தான் என்ற நட்சத்திரத்தின் உபநட்சத்திரத்தின் வேலையும் செய்யும். பல்லு அடைஞ்சிடும் அது. உதாரணத்துக்கு ராகுங்கிறது இப்படி இருக்குன்னு வச்சுக்கீங்களா, ராகு ரெண்டு இருக்கு, சுக்கிரன் பத்து இருக்கு, சனி ஆறு. அப்ப இங்க ஆறு பத்துன்னு போடும்போது இந்த ஆறு பத்து ரெண்டாவது வீட்டு சாதகமா பாதகமா, அப்ப ரெண்டாவது வீட்டு டெவலப் ஆயிருக்கு. ஆனா இங்க ஐந்து இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், இங்க ஆறு பத்துன்னு வரும்போது ஆறு பத்தை மட்டும் போட்டோம்னா ஐந்தாவது வீட்டு கொண்டாந்து போடக்கூடாதுங்க. ஏன்னா இது ஒத்தப்படா, இது ரெட்டப்படங்கிறதால. புரிதா பாருங்க சார். அதாவது இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் போடும்போது அதை மட்டும் கொண்டாந்து போடுறீங்க, நட்சத்திரம் உபநட்சத்திரமும் ரெட்டப்பட பாவமா இருந்து கிரகம் வச்சுங்கிற வீடும் ரெட்டப்பட பாவமா இருந்தா ரெண்டுத்தையும் தீக்கி போடுறீங்க. ஓகே சார், இந்த புரியலன்னா கேளுங்க, நான் சொல்றேன். ஒன்றும் ஏன்னா இது வந்து ஒரே நேரத்தில் புரியணுங்கிற கட்டாயம்லாம் இல்லை. ஆக்சுவலா நான் ஒன்ஸ் புரிஞ்சிட்டுனா எல்லாத்துக்கும் இதே கான்செப்டில் தான் உங்களுக்கு ரூல். ரூலுங்கிறது இது ஒரே விஷயம் தான். உங்களுக்கு எதுவும் புரியலன்னா அந்த வெறும் நம்பரை வச்சே நம்ம சொல்லிட்டு போகலாம், அது ஒத்தியா ரெட்டியா அப்படி வச்சே நம்ம சொல்லிட்டு போகலாம், ஒன்றும் பெரிய இதுவும் இல்லை. ஆனால் புரிஞ்சுட்டு படித்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே சார், இதுதான் பாவ தொடர்புங்கிறது சார். ஆக்சுவலாக ஓகே சார், இதை திருப்பி இன்னொரு மாதிரி நான் சொல்கிறேன், வேற மாதிரி சொல்கிறேன், இந்த ஜாதகம் இல்லாமல் தனியாகவே சொல்கிறேன் நான், ஓரளவுக்கு உங்களுக்கு புரியலாம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஐந்தாவது வீடு மூணை தொடர்பு கொள்ளதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஐந்தாவது வீடுங்கிறது உங்களுக்கு சோர்ஸ், இந்த ஸ்டார் சப்புங்கிறது இந்த பக்கம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஐந்தாவது வீடு மூணு தொடர்பு கொண்டா என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஐந்தாவது வீடு வலுவடையுது. எப்படி வலுவடையுது? ஆ, இதுவும் மொத்தப்பட, இதுவும் மொத்தப்பட, இந்த வீட்டுக்கு இது பதினொன்று. இப்போ இதுக்கு என்ன பலன் சார், என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது, ஐந்தாவது வீடோட காரகம் என்ன? குழந்தை பிறப்பு. இப்போ குழந்தை பிறப்பு இவருக்கு நல்லா இருக்கா, மத்தியமமா இருக்கா, மோசமா இருக்கா? மத்தியமமா இருக்கு. மத்தியமமா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது நல்லா இருக்கா, நல்லதா, மத்தியமமா, தீமையா? அப்படின்னு ஒரு கேள்வி சார். எதுக்குன்னா குழந்தை பிறப்புங்கிற விஷயத்துக்கு, குழந்தை பிறப்புங்கிற விஷயத்துக்கு இது நன்மையா, மத்தியமமா, தீமையான்னு கேட்கறேன் சார். மத்தியமம் தான், மத்தியமம் தான். இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்கு. என்ன சார் மத்தியமமா? நீங்க சார் நல்லது, நீங்க சார் நல்லது, நீங்க சார் நல்லது, நீங்க எல்லாரும் நல்லதுன்றீங்களா? நல்லதுதான் ஆக்சுவலா. அதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அஞ்சாவது வீட்டை மூணுங்கிறது நல்ல வழக்கம். இன்னும் சொல்ல போனா இங்க நல்லதுங்கிறதே தப்பு ஆக்சுவலா, ரொம்ப நல்லதுன்னு சொல்லணும் ஆக்சுவலா. ஏன்னா இந்த வீட்டுக்கு இது பதினோராவது வீடு. இந்த மூணாவது வீடு என்ன பண்ணு தெரியுங்களா, நாலாவது வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இயங்குது. நாலாவது வீடு தான் இந்த அஞ்சாவது வீட்டை கெடுக்கிற வீடு. என்ன சார்? ஆ, மூணாவது வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது ஐந்தாவது வீடு வந்து ஒன்று அஞ்சு ஒன்பதும் தொடர்பு கொண்டா 100% குழந்தை பிறப்பு. ஆனால் அதே நேரத்தில் அது 3, 7, 11 இந்த மாதிரி வீடுகள் தொடர்பு கொள்ளும்போது அங்கே 200% வாய்ப்பு. ஆனால் 200% வார்த்தை இல்லை ஆக்சுவலா. 200% என்ன இருக்கா சார்? ஆனால் என்ன சொல்லலாம், பல மடங்கு, டபுள் மடங்கு, நல்ல வீரியமாக. ஏன்னா இங்க இந்த 3, 7, 11 வரும்போது இந்த ஐந்தாவது வீட்டை கெடுக்கிற 4, 8, 12 கெடுக்கிற வேணையும் இது செய்யும்.
உங்கள் பழமை ஒன்று சொல்லுவோம் இல்லையா, நண்பன் எதிரின்னு ஒருத்தர் இருப்பாங்க சார். இன்னொன்னு எதிரிக்கு எதிரின்னு ஒருத்தர் இருப்பான். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இவனால ஒரு பிரச்சனை வருது, இவனும் நம்ம கிட்ட பழகிறான், இவனும் நம்ம கிட்ட பழகிறான், ஆனா இவனுக்கு இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா இவனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே இவனை அழிக்கணும் தான். அதாவது உங்களுடைய எழுதிரியை அழிக்கணுங்கிறதா இவனுடைய நோக்கமே. நீங்க யார்கிட்ட படிக்க, இவர்கிட்ட நல்லா படிக்கிறீங்களா, இவர்கிட்ட நல்லா படிக்கிறீங்களா? எதிரிக்கு எதிரி நண்பனாவது தான் நம்மளுடைய. இது இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தெரியும், 2016 ஏப்ரல் மாசமோ ஏதோ தெரியும், எந்தெந்த அணி கூட்டணி சேருது எது எது ஆகும் போது. அப்ப எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிறது ஒரு வலுவான அமைப்பா தெரியும். ஏன்னா அந்த மூணாவது வீடு என்ன பண்ணுதுன்னா, 4வது வீட்டையும் 8வது வீட்டையும் 12வது வீட்டையும் கெடுக்கிறது. கரெக்டா சார், இந்த 3வது வீடு 4வது வீட்டையும் 8வது வீட்டையும் 12வது வீட்டையும் கெடுக்கும் இல்லையா? இந்த 4, 8, 12 என்பது 5வது வீட்டை கெடுக்கக்கூடிய வீடு இல்லையா? அதனால இங்க குழந்தை பிறப்பு என்பது பிரமாதமா இருக்கும், குறையெல்லாம் எதுவும் இருக்காது. சரி, லவ் பண்ணானா லவ் சக்சஸ் ஆகுமா? என்னங்க சார், இவங்க லவ் பண்றாங்க, இந்த ஜாதகர் லவ் பண்றாரு, லவ் சக்சஸ் ஆகுமா? என்னங்க சார், லவ் ஆகாத சார். எப்படி ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஓடி போய் திருமணம் பண்ணிக்குவாங்க. காதல் சம்பந்தமான விஷயத்துக்கு 3வது பாவம் ஓடி போதலை குறிக்கும் சார். ஓடி போதுனா பஸ்லயோ பைக்லயோட போவாங்க, அதாவது 3வது பயணம் அப்படிங்கறதாலையும். 2வது, 3வது தகவல் தொடர்பு சொல்றோம் இல்லையா, லவ் சம்பந்தமான விஷயத்துக்கு லவ்வுக்கு நண்பன் யார் சார்? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா மொபைல், பேப்பர், கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது லவ்வுக்கு பிரமாதமா இருக்காங்க. இது ஒண்ணு இருந்தா போதும், யார் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டிய அவசியமே இல்லை, பேசிட்டே திட்டம் போட்டுட்டே இருக்கலாம். இருக்குல்ல சார், ஆக்சுவலா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தானே, அது 5வது, 8வது, 11வது வார்த்தை. ஓகேவா, இது வந்து அகம் சார்ந்த விஷயத்துக்கு ஓகே. இப்ப இவருக்கு கமிஷன் ரீதியா நிறைய பணம் சம்பாதிப்பாரா? 5வது கமிஷன் ஒரு காரணம் சொன்னிருக்கு இல்லையா, பணம் சம்பாதிப்பாரா? ஓரளவுக்கு சம்பாதிப்பாரா? சம்பாதிக்கவே மாட்டாரா? ஓரளவுக்கு சம்பாதிப்பார். ஏன்னா பணம்ங்கிறது எந்த பாவம்? 2வது பாவம். 2வது கெடுக்குதா? இது 2வது கெடுக்கக்கூடியது 1, 5, 9 தான், 3 2வது கெடுக்காது. அதனால இவருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமிஷன் ரீதியாக ஓரளவுக்கு பணம் வரும். கமிஷன்ல இவருடைய பேச்சு திறமை எப்படி சார் இருக்கும்? நல்லா பேசுவாரா அல்லது கமுக்கமா பேசுவாரா? நல்ல கல கலகலன்னு பேசுவார். ஏன்னா 5வது வலுவடையுது, 5வது தான் ஒருவரை மயக்குதல் அப்படிங்கிறது. 5வது தான், 5வது என்பது ஒருவரை மயக்குதல், பிரமிப்பு ஏற்படுத்துதல். என்ன சார், இல்ல வீடு வாகனம் வாங்குறதுக்கு நீங்க 4வது வீட்டை போய் பார்க்கணும் சார். இல்ல இதனுடைய தசாபுத்தியில வீடு வாகனம் வாங்க முடியாது, இதனுடைய தசாபுத்தி வரும்போது வீடு வாகனம் வாங்க முடியாது. ஆனா இந்த மாதிரி பாவ தொடர்பு வந்தா இந்த தொடர்புக்கு என்ன பலன் அப்படின்னா, குழந்தை பிறப்பு, காதல் சமாச்சாரங்கள் நல்லா இருக்கும், கற்பனை திறன் நல்லா இருக்கும், கமிஷன் ரீதியா ஓரளவுக்கு சம்பாதிப்பாரு, குழந்தை பாக்கியம் சம்பந்தமான வகையில பிரச்சனை வராது, மலட்டுத்தன்மையில பிரச்சனை வராது, கேளு கேளு நல்லா ஈடுபடுவாரா, இவரு பொழுதுபோக்கில் ஈடுபடுவாரா, அதுக்கு என்ன நல்லா இருக்கு ஆக்சுவலா. சரிங்களா, இதுதான் சார். இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம பார்க்கணும் சார். இப்ப 4வது விட 2 தொடர்பு உள்ளது, இதுக்கு என்ன சொல்லலாம் சார்? உங்களுக்கு தோணதை சொல்லுங்க. சரி, நான் மீண்டும் தெளிவா சொல்லிடுறேன், ஒரு கோடு போட்டுருங்க. கோடு போட்டுட்டு இந்த பாவத்தோட காரகத்தை எழுதுங்க. வீடு, வாகனம், கல்வி, இந்த மூணு வந்து இந்த பாவத்தோட காரகம் சார். ஆக்சுவலா வீடு, வாகனம், கல்வி, இந்த மூணுமே இந்த 4வது பாவத்தோட காரகம் சார். இல்ல இது அப்படியே எழுதுங்க, இந்த பாவத்தோட காரகத்தை அப்படியே எழுதுங்க. பணம் என்ன பண்ணுங்கன்னா, ரெண்டுத்தையும் இணைங்க, ரெண்டுத்துக்கு ஒரு பாலம் போடுங்க மூலமாக.
இப்ப என்ன சொல்லலாம் சார்? வீடு மனை வாகனம் மூலமாக, அதாவது இந்த பாவத்தின் மூலமாக, இதான் சோர்ஸ். அதான் சோர்ஸ் சொல்றது நாங்க. இதான் நான் வந்து இங்கிலீஷ்ல சோர்ஸ் சொல்றேன். ஏன்னா சில விஷயம் இங்கிலீஷ்ல சொல்லும் போது புரியும். அதனால இதுதான் மேட்டர். பணம் கிடைக்குது எப்படி கிடைக்குது? வாடகை மூலமா பணம் கிடைக்குது. அதன் மூலமா வாகனம். அதே மாதிரி இந்த நாலாவது வீட்டுக்கு உற்பத்தியின் பேர், ஒரு பொருளை உற்பத்தி செய்வதன் மூலமாகவும் வருமானம் வரும். என்ன சார்? இல்ல புத்தகம் அது மூணாவது வீடு. புத்தகம்னா அது மூணாவது வீடு சார். இது உற்பத்தினா வாகனம், வீடு, கட்டுமானம், டீச்சிங் லைனு, கல்விங்கிறது. அதாவது நாலாவது வீடு என்பது ஒரு ஒன்றை உருவாக்குதல் என்பதுதான் நாலாவது வீடு சார். ஐந்தாவது வீட்டுக்கு இயற்கையின் பேர் சார். ஐந்தாவது வீட்டுக்கு இயற்கையின் பேர். இயற்கையா இல்லாம இயல்பை மாற்றுவது என்பது நாலாவது பாவத்தோட காரணம். இயல்பான அதுவாகவே தானாகவே இயற்கையாகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐந்தாவது வீட்டை குறிக்கும். ஐந்தாவது வீடும் குறிக்கும், ஒன்பதாவது வீடும் குறிக்கும். இந்த மாதிரி விஷயம் இயற்கையாகவே தானாகவே அதுவாகவே பிறக்கும் போது அதெல்லாம் நாலாவது இடங்கிறது அதுவா இல்லாம நாமாகவே. ஓகேங்களா? அதுவா இல்லாம நானா நாமாகவே நாம் உருவாக்கக்கூடிய இயற்கையை மாற்றுகின்ற. ஓகேங்களா? அதுதான் கல்வின்னு சொல்ற. கல்விங்கிறது தானா வந்துருதா? பிறக்கும் போதே வந்துருதா? அது பழக பழக சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க வரக்கூடியது. அது இயற்கையை மாற்றுவது. ஓகேங்களா? அப்போ உற்பத்தி என்பதா தானே இந்த இந்த சேர் தானா வருதா? மரத்துல காய்க்குதா சார்? இது இது மரம் தானே? இது இது மரம் வேண்டிய சார், மரம் தான் இது. ஆனா மரத்துல இதே மாதிரி இருக்கா? எனக்கு தெரிஞ்சு எந்த மரத்துல டேபிள் காய்க்கும் நினைக்கிறேன். இருக்கா சார் எங்கேயாவது? எந்த மரத்துல டேபிள் காய்க்கல? என்ன பண்றோம்? மரத்தை வெட்டி அறுத்து இதோ பண்ணி உருவாக்குறோம் இல்லையா? அது நாலாவது பாவம். இந்த சேர் அப்படியே வருதா பூமி கடையில? ஒரு கெமிக்கல்ஸ் உருவாக்கி பிளாஸ்டிக் உருவாக்கி பண்ணி பண்றோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் உற்பத்தின்னு அர்த்தம். ஒரு கல்வி நிறுவனம், ஒரு குழந்தையோட படிப்பு தானா வந்துட்டுதா? அதை அடிச்சு உதச்சி கண்டிச்சு வரும்போது என்ன ஆகுதுன்னா அது தானா வருது. அப்போ தானா வருவது எல்லாமே உங்களுக்கு ஐந்தாவது வீடு ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடியது. இந்த ஐந்தாவது வீட்டையும் ஒன்பதாவது வீட்டையும் உடைக்கக்கூடிய ஒரே வீடு நாலாவது வீடு. எப்படின்னா அது ஐந்துக்கு பன்னெண்டு, ஒன்பதுக்கு எட்டு. இல்ல இந்த மாதிரி பாவத்தை நீங்க பிரிச்சு 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 பார்க்கும்போது ஒரு நாளுக்கு நாள் நல்ல டெவலப்மெண்ட் வந்துடும் சார். ஓகேவா? அப்போ நாலாவது வீடு ரெண்டு தொடர்பு கொள்ளும் போது என்ன சொல்றீங்கன்னா, உற்பத்தி, வீடு, நிலம், வாகனம் ரீதியாக ஜாதகருக்கு வருமானம் வரும். ஓகேங்களா? சரி, இப்போ ஆறுன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லலாம் சார்? உத்தியோகத்தின் மூலமா வருமானம் வரும். வேற சார்? என்ன சார்? இல்ல வீடுன்ற வீடுங்கிறதே எடுக்க வர சார். வருமானம் வரும் தெரிஞ்சு போச்சு. அது எதன் ரீதியா வருமானம் வருது? விவசாயத்துல வருமானம் வருது. பேச்சாளர் தான் போக கூடாது சார். என்ன புரிஞ்சீங்க? இந்த பாவத்தின் மூலமா தான் வருமானம் வருது. மருத்துவத்துறை, அட்வொகேட். எப்படி அட்வொகேட் எடுத்தீங்க சார் நீங்க? எப்படி அட்வொகேட் சொன்னீங்க? வழக்குன்றீங்களா? இதுதான் சார், இதுதான் இதுதான் இதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உருவாக்குறது. ஹோட்டல் துறைகள், உணவு துறைகள், டெக்ஸ்டைல் துறைகள். ஓகேங்களா? இது எல்லாம் ஆறாவது வீட்டில் வந்துடும் சார். இதன் ரீதியாக வருமானம் வருது. ஓகேங்களா? சரி, இதே மாதிரி நான் ஒரு ஒரு நாலஞ்சு இதுவும் நான் தரேன் உங்களுக்கு. ஆ சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஆமா ஆமா சார். இப்ப நுரையீரல், இப்ப நாலாவது வீடு வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா நுரையீரல் சார்ந்த பிரச்சனை வரும் சார். அதாவது எந்த பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவ ரீதியான உறுப்புகள்ல பிரச்சனை வரும். இதுல எட்டுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அமைப்பு மாறுதல்னு சொல்லும். எட்டாவது விடுங்கிறது அமைப்பு மாறுதல்னு பேர். பன்னெண்டாவது விடுங்கிறது செயலிழந்து விடுதல்னு பேர்.
இல்லீங்களா ரெண்டுமே கட்டது தான் அமைப்பு மாறுதல்னா என்ன அப்படின்னா இப்படி இருக்கிற கை மாறிடும் இப்படி இப்படி சாதாரண கை இப்படி தானே இருக்கும் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் கை ஒரு அமைப்பு மாறுதல் ஒரு உருவம் மாறிடுது ஒரு அமைப்பு மாறுது கால் சாதாரண மாதிரி எல்லாம் வளைஞ்சிருத்தல் ஓகேங்களா எட்டுக்கு எட்டு பன்னெண்டுனா ஏழு பதினொன்னு இதான சொல்றீங்க இதான சொல்றீங்க அப்ப எட்டு வேலை செய்யாது அது நல்ல அமைப்பு இதான் கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜியாகும் சொல்றோம் இது ஆறு சம்பந்தம் போது இந்த பன்னெண்டு கண்ட்ரோல் ஆயிடும் சார் மருந்து கொடுத்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் மருந்து கொடுக்க இருந்தாலும் எட்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த உறுப்போட அமைப்பு மாறிடும் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சேலத்துல கிளாஸ் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஏழாவது எட்டு சப்பாடு சனி அது வந்து பாத்தீங்கன்னா ராகோட சாரத்துல கேதுவோட சப்புல இருந்தது இங்க எட்டு இதுவும் நட்சத்திர வழியா நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டது ஏழாவது எட்டு சப்பாடு இருந்து நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டது நான் எதேச்சுமா கேள்வி கேட்டேன் உங்களுக்கு கிட்னியோட சைஸே வித்தியாசமா இருக்கும் சார் அப்படின்னா ஆமா சார் என்னுடைய கிட்னி வந்து வட்டமா இருக்குன்றாருங்க இப்படி இருக்கா அவர் கிட்னி எல்லாரு கிட்னியும் நீள் வட்டமா இருக்கும் காது மாதிரி இருக்கும் ஆனா அவர் கிட்னி வந்து வட்டமா இருக்கு அதுக்கப்புறம் அவருக்கு அந்த கிட்னியை எடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ரிசர்ச்சுக்காக அப்பப்போ வைத்தவலி வைத்தவலி சொல்லியிருக்காரு ஏன்னா கிட்னியோட அமைப்பு மாறி போச்சு ஓகேங்களா இந்த அமைப்பு மாறுதல் அப்படிங்கிறது எட்டாவது எட்டு சார் ஏன் அமைப்பு மாறுதல் எட்டாவது எட்டுன்னு சொல்றோம்னா ஒன்பதாவது எட்டுக்கு இயற்கைன்னு பேரு தெய்வம்னு பேரு ஓகேங்களா இந்த இயற்கை தெய்வங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையால படிக்கப்பட்டது எல்லாமே ஒரே மாதிரி கண்ணோட்டத்திலே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐடென்டிக்கல் மாதிரி இருக்கும் எல்லா மனுஷனுக்கும் ரெண்டு கை தான் எல்லாருக்கும் அஞ்சு வரல் தான் ஒரு சிலருக்கு நாலு வரல் இருக்கும் ஒரு சிலருக்கு ஆறு வரல் இருக்கும் அதாவது இயற்கையை மீறி ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா இதுதான் நான் சொல்றேன் அமைப்பு மாறுதல் அப்படி சொல்லி இந்த அமைப்பு மாறுதல்ங்கிறது விபத்து மூலமாகவும் ஒரு உறுப்பு அமைப்பு மாறும் ஆபரேஷன் மூலமாகவும் அமைப்பு மாறும் ஆப்ரேஷன் என்ன பண்றாங்க இயற்கையா இருக்கிற உறுப்பை எடுத்துட்டு புதுசா ஒரு உறுப்பு போடுறாங்க இல்லையா அதுவும் இதுதான் இந்த செயலிழந்து போதல் அப்படிங்கிறது என்னன்னா பன்னெண்டாவது வீடுங்கிறது லக்னத்துக்கு பன்னெண்டாவது வீடு விரையன் பேரு லக்னத்தோட தொடர்புல இருந்து அது விலகிடும் லக்னத்தோட தொடர்புல இருந்து விலகுதுன்னா என்ன அர்த்தம் லக்னம் என்பது மூளையை குறிக்கிறதால மூளையிலிருந்து தன்னை அந்த உறுப்பு வந்து விலக்கி கொள்ளுதல் விலகித்து அதனால அந்த உறுப்பு செயலிழந்து போயிடும் அதனால அமைப்பு மாறுதல் அப்படிங்கிறது ஒரு எட்டு பன்னெண்டுங்கிறது செயலிழந்து போதல் இது இல்லாம வேற எப்படி இருந்தாலும் அந்த உறுப்பை நம்ம குணப்படுத்திடலாம் ஆறுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நோயின் பேர் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு மூணுமே நோய் தான் ஆனா ஆறு என்பது மருந்துகளால் குணப்படுத்தக்கூடிய நோய் ஏன் ஆறு மருந்துகளால் குணப்படுத்தக்கூடிய நோய் அப்படின்னா என்னதான் இல்ல ஆறு வந்து லக்னத்துக்கு தீமையை தரல ஆறு வந்து லக்னத்துக்கு தீமையை தராத பாவம் கரெக்டா லக்னத்துக்கு தீமை தரக்கூடிய பாவம் இது சார் எட்டு பன்னெண்டு அப்ப ஆறுங்கிறத நோய் சொல்றமே லக்னத்துக்கு தீமை தானே அப்படின்னு சொன்னா குணப்படுத்தக்கூடிய நோய் ரெண்டாவது நோய்ங்கிறது என்ன இந்த ஆறாவது வீடு ஏழுக்கு பன்னெண்டாவது வீடு இல்லையா ஏழாவது வீடுங்கிறது என்ன சொல்லலாம் மெடிக்கல் ரீதியா அப்படின்னா உடலின் சமநிலை அப்படின்னு சொல்றது ஏழாவது வீடு உடலின் சமநிலை அப்ப ஆறாவது வீடு என்ன உடலின் சமமற்ற நிலை ஒரு சத்து அதிகமாகவும் ஒரு சத்து குறைவாகவும் இருக்கிறது தான் நோய் அதுக்கு என்ன பண்ற அந்த சத்துக்கு உண்டான பொருளை உடம்புல ஏற்றும் போது அந்த உடம்புல இருக்கிற ரத்தத்துக்கு போயிட்டு அந்த உறுப்புகளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அதை கொடுத்துடுது அதனால அந்த உறுப்பு வந்து குணமாயிடுது அதனால ஆறாவது பாவம் என்பது மருந்துகளால் குணப்படுத்தக்கூடிய நோய் எட்டாவது வீடு என்பது மருந்துகளால் குணப்படுத்த முடியாத நோய் அல்லது ரொம்ப ஓவர் டோஸ் கொடுத்து குணப்படுத்தக்கூடிய நோயின்னு சொல்லலாம் அதாவது ஆறாவது வீட்டுக்கு மருந்துன்னு அர்த்தம் சார் எட்டாவது வீட்டுக்கு மருந்து ஸ்கொயர்னு பேர் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்